Hi friends, welcome to my Jaradhav's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்பார் வடை. நீங்க நினைக்கலாம் சாம்பார் வடையில என்ன இருக்குது? காலையில செஞ்ச வடையும் மத்தியானம் செஞ்ச சாம்பாரும் இருந்துச்சுன்னா சாம்பார் வடை ரெடின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த சாம்பார்ல போட்டா சாம்பார் வடை கண்டிப்பா ஹோட்டல்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். உளுந்த வடைக்கு நானு கால் கிலோ உளுந்தை வந்து நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு இப்போ நான் கிரைண்டர்ல ஆட்ட போறேன். தண்ணியே ஊத்தாம வலிச்சு விட்டு நல்லா ஆட்டிட்டே இருக்கணும். ஒரு 50% அரைஞ்சதுக்கு அப்புறமா லைட்டா தண்ணி தெளிக்கணும். அப்புறம் ஒரு 90% அரைஞ்ச அப்புறம் லைட்டா தண்ணி தெளிக்கணும். அந்த மாதிரி தான் அரைக்கணும். நான் சாதாரணமா மிக்சியில தான் செய்வேன், மிக்சி ஜார்லயே அரைச்சிருவேன். இன்னைக்கு நான் தோசைக்கு போட்டதுனால கிரைண்டர்ல அரைக்க போறேன். நீங்க எதுல வேணாலும் அரைச்சிக்கோங்க. இப்ப நான் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். 50% மாவு அரைஞ்சிருக்கேன். ஆனா நான் தண்ணியே ஊத்தாம நல்லா வலிச்சு விட்டுதான் அரைச்சிருக்கேன். இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிக்க மட்டும் செஞ்சு அரைச்சோம்னா இன்னும் நல்லா அரைய ஆரம்பிக்கும். நான் 2 தடவை தான் தண்ணி ஊத்தி அரைச்சிருப்பேன். தண்ணியை தெளிக்க தான் செஞ்சேன். பாருங்க எந்த அளவு வடை போடுற பதத்துக்கு நல்லாவே பஃப்னு அரைஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம இதுல என்னெல்லாம் சேர்க்கலாம்னு பாக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலைய கிள்ளி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், இதெல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். மிளகை வந்து ஒரு 10 மிளகாய் வந்து இந்த மாதிரி இந்த கல்ல வந்து 1-2 தட்டி வச்சிருக்கேன். ரொம்ப மிக்சியில அரைச்சு போட்டுறாதீங்க, இதுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே போடுங்க. ஏன்னா எண்ணெயில பொறிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும், அதனால கம்மியா பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா பெருங்காயம் போடு. இப்ப நம்ம பிசைஞ்சிடலாம். மாவுல எல்லாத்தையுமே பிசைஞ்சிட்டேன். இப்ப நம்ம ஆயிலும் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. கைய தண்ணியில நனைச்சிட்டு அப்படி மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த 4 விரல்ல வர மாதிரி வச்சுட்டு இந்த பெரு விரல எடுத்து ஓட்ட போட்டு உள்ள போட்டு வேண்டியது. அப்ப கரெக்டா உங்களுக்கு ஷேப் வரும் பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டுடலாம். 5 போட்டாச்சு. இப்படி நம்ம 5 போட்டு எடுத்துக்கலாம். ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்ப பாருங்க இந்த கலர் வந்தோடனே எடுத்துடணும். ரொம்ப செவக்க தேவையில்லை. அது மட்டும் இல்ல, ஹைலே வச்சுதான் வந்து வடையெல்லாம் செய்யணும். இல்லைன்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும். பாருங்க எவ்வளவு பஃப் பஃப்ன்னு இருக்குது பாருங்க. இப்ப நம்ம எடுத்துடலாம். சாம்பார் வடைக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து சாம்பார் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெது வெதுப்பான தண்ணியில அந்த வடையெல்லாம் போட்டுட்டு உடனே எடுத்துடணும். போட்ட உடனே எடுத்துருங்க, இல்லைன்னா ரொம்ப ஊறி போயிடும். இது ஏன் பண்றோம் அப்படின்னாக்க இதுல உள்ள ஆயில் ஃபுல்லா இருந்து அதுக்கப்புறம் நம்ம வடை செஞ்சோம் சாம்பார்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப திகட்டும். அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்றேன். எல்லா வடையும் தண்ணியில லைட்டா டிப் பண்ணி அதை நல்லா கை வச்சு ப்ரெஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம இப்ப அடுத்து சாம்பார் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை ஹீட் பண்றேன். பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம், கொஞ்சமா ஆயிலும் விட்டுக்கிறேன். நான் இந்த நெய் விட்டு இந்த சாம்பார் வடை செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும், அதனாலதான் நான் அந்த மாதிரி விடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நம்ம பாதியை மட்டும் போட்டுக்கலாம். ஏன் நம்ம பாதி வெங்காயம் போறோம்னா மிச்சதெல்லாம் நம்ம வந்து அதை சாப்பிட போகும்போது மேல போட்டு கார்னிஷிங்காக பயன்படுத்த போறோம். 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமா போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கும். இது வதக்குறதுக்காக நான் கொஞ்சமா சால்ட் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த நெய்யிலேயே வதங்கி கோல்டன் பிரவுன் வந்து நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கு. இந்த டைம்ல நம்ம 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது நல்லா வந்து மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கணும். இந்த டைம்லயே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காயம், நல்லா ஒரு ஸ்பூன் மிளகாய் வெட்டல், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா எல்லாம் வதக்கிக்குவோம். ஓரளவு வதங்கிடுச்சு மசாலா எல்லாமே. இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு தக்காளி தெரியாத அளவுக்கு மசியணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ண போறோம். இப்போ மூடி வச்சிடலாம்.
நல்லா தக்காளி ஃபுல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம நானே பருப்பு வந்து மஞ்சள் பொடியும் பெருங்காய தூளும் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அதை நம்ம இதோட ஆட் பண்ணிரலாம் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் தண்ணியா தான் இருக்கணும் ஏன் அப்படினா அந்த வடையில நம்ம ஊத்தும் போது கம்ப்ளீட்டா வடை வந்து அது அப்சார்ப் பண்ணும் அதனால இது நல்ல தண்ணியா தான் இருக்கணும் இப்போ இத நல்ல கொதிக்க விடலாம் கொதிச்சு மசால் வடை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் நான் காமிக்கிறேன் நல்ல சாம்பார் கொதிச்சி மசால் வடை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம கடைசியா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிர வேண்டியதான் நம்ம அந்த வடை எல்லாமே தனியா ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கோம் அதுல இந்த சாம்பாரை ஃபுல்லா ஊத்துவோம் சாம்பார் வந்து வடை ஃபுல்லா முங்குற அளவுக்கு சாம்பார் ஊத்தணும் அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல நல்ல ஒரு குறஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் சாப்பிட்டாதான் அதனோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ மேலே நல்ல வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவி நம்ம சாப்பிட கொடுக்க வேண்டியதா இப்போ நாங்க சாம்பார் வடை சாப்பிட போறோம் நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்